இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். பெரும்பாலான உறுப்பினர்கள் பிரதேச சபை தேர்தலில் தனித்தே போட்டியிட வேண்டும் என தெரிவித்திருக்கும் நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சித் தலைவர்களோடு பேசிய இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். நேற்று சனிக்கிழமை மட்டக்களப்பில் கூடிய தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் இறுதி முடிவான அவரிடம் வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பெரும்பான்மையான உறுப்பினர்கள் பிரதேச சபை தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார்கள். இது தமிழரசு கட்சியினுடைய விருப்பமாக மத்திய குழுவில் முன்வைக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் வாரங்களில் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற பங்காளி கட்சிகளுடைய தலைவர்களை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாட உள்ளோம். இந்த நிலையில் குறித்த கட்சித் தலைவர்களின் கலந்துரையாடலின் பின்னர் தீர்க்கமான இறுதி முடிவை எடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை சுமந்திரன் ரணிலுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றபின் அதில் முன்னேற்றம் இல்லை என தெரிவிப்பாராக இருந்தால் அவர் தமிழினத்தின் தலைவராகவோ அல்லது பேச்சாளராகவோ இருப்பதற்கு தகுதியற்றவர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். மேலும் இது ஒரு தேர்தலுக்குரிய காலப்பகுதி இல்லாமல் இருந்திருந்தால் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருப்பதாக தெரிவித்திருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மத்தியில் எவ்வித முரண்பாடுகளும் கிடையாது எனவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் சட்ட ரீதியான அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் ஆணைக்குழுவின் தலைவர் நிமால் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தி முடிக்கும் வரையில் ஆணைக்குழுவின் நடவடிக்கையில் எவ்வித மாற்றமும் கிடையாது என தெரிவித்த அவர், உறுப்பினர்கள் மத்தியில் பிளவினை ஏற்படுத்துவதற்கு சிலர் முயற்சிக்கின்றார்கள். தேர்தலுக்கான கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அதே நேரம் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு சொத்துக்களை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தும் வர்த்தமானி வெளியிடப்பட உள்ளதுடன் தேர்தல் நடந்து முடியும் வரையில் அரசு ஊழியர்கள் இடமாற்றம் செய்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சில அரசியல் கட்சிகளும் சுயாதீன குழுக்களும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மரத்திலான வாக்குப்பட்டிகளை மாத்திரம் பயன்படுத்த தேர்தல் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் வாக்குப்பட்டிகள் இம்முறை தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது என தேர்தல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் அரசு அச்சகத்திடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் நாளைய தினம் இடம்பெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்படவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இடம்பெற்ற கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு உள்ளிட்ட பல தரப்பினர் எதிர்ப்பை வெளியிட்டிருந்த பின்னணியிலும் மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவினால் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டது. எனினும் அன்றைய தினம் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனை நாளை இடம்பெறவுள்ள அமைச்சரவை கூட்டம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதை மீள் பரிசீலனை செய்யுமாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். கடந்த காலம் முழுவதிலும் வரி மற்றும் கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் அவதிப்படும் நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் மின் கட்டணம் 76% வரை அதிகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மின் கட்டண அதிகரிப்பு நாட்டில் உள்ள சாதாரண மக்களுக்கும் வர்த்தக சமூகத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையினை முன்வைப்பதாக மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்தார். மெரிஹான பிரதேசத்தில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் இல்லத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் சார்ஜன்ட் மீது துப்பாக்கி சூடு நடத்த முயற்சிக்கப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த குற்றச்சாட்டின் பேரில் சார்ஜன்ட்டுடன் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக மெரிஹான தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்திற்குரிய போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவருக்கு கடமைக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபரான கான்ஸ்டபிளுக்கு துப்பாக்கியோடு 30 தோட்டாக்கள் வழங்கப்பட்ட போதிலும் அதில் ஒன்று காணவில்லை என்பதனால் அந்த தோட்டாவுக்கு என்ன ஆனது என்பதை அறிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.